ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம். கொழம்புல போட்ட சிக்கன் அந்தளவுக்கு யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதை வச்சு ஒரு சிக்கன் சுக்கா பெப்பர் போட்டு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஷாயிஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஒரு தோசைக்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிச்சிருச்சு. உளுந்தம் பருப்பு இந்த அளவுக்கு செவந்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் நான் வந்து 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அதோட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரை வந்து நல்லா மணமாக இருக்கும் கருவேப்பிலை வாசனை. அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கொழம்புல சேர்க்குற சிக்கன்லேயே நமக்கு ஆல்ரெடி அந்த தக்காளியோட ஃப்ளேவர் இருக்கும், அதனால தான் தக்காளி சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு பாதி தக்காளி சேர்த்து அதை வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணலாம். இப்போ நான் கொழம்புல இருக்க சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கனே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகணும், அந்த வெங்காயம்லாம் சேர்ந்து நல்லா ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு நம்ம இப்போ வந்து இதை வதக்கிவிட போகிறோம். அதுக்கடுத்ததாக இப்போ சோம்புத்தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கையில் தூவிடும் போது எல்லா பீஸ்லேயுமே நல்லா ஒன்று சேரும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு பெப்பர், கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் உப்புத்தூள் இருக்கும், நம்ம குழம்புல சேர்க்கும் போது இந்த சிக்கனில் உப்புத்தூள் இருக்கும். நம்ம சேர்க்குறது வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டா போதும், உப்பு ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த மசாலா எல்லா பீசஸ்லேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது செய்யும் போதே அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். ஹோட்டலில் நம்ம சிக்கன் சுக்கா சாப்பிடும் போது எவ்வளோ நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1-2 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம செய்த சிக்கன் பீசஸ்லாம் நல்லா ரெடி ஆயிருக்கு பாருங்க. அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கு, ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கு. இப்போ சிக்கன் குழம்புல 1 குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டியில நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா இன்னும் டெலிஷியஸாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி இது இன்னும் 1-2 நிமிஷம் நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். 1-2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நல்லா பெப்பர் சுக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சோம்புத்தூள், அந்த மிளகு, சீரகத்தூள் எல்லாமே சேர்த்து சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஆல்ரெடி குழம்புல இருந்த சிக்கன் வேறு, அந்த சிக்கன் ஆல்ரெடி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்னும் நம்ம ஸ்பைசஸ் சேர்க்கும் போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரசம் சாதம் இல்லைன்னா ஒரு சாம்பார் சாதத்தை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம ஷாயிஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.